அன்பான நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து குற்ற மலையில மேடையில் நின்று பேசுறாரு. மழை பெஞ்ச உடனே பேச்சை நிறுத்திடுவார் எதிர்பார்த்த சூழ்நிலையில அவர் அந்த பேச்சை நிறுத்தல. குற்ற மலையும் தான் நிக்கல. மழை நிக்காம பெஞ்சாலும் என்னுடைய பேச்சு நிக்காம இருக்குங்கிற மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் பேசினது எல்லாருக்கும் ஒரு பெரிய வியப்பை ஏற்படுத்துச்சு. வியப்பை ஏற்படுத்துறதோட மட்டும் இல்லாம அவருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்த தொண்டர்களும் பொதுமக்களும் அதே போல மலையில நனைஞ்சுக்கிட்டு அந்த பேச்சை கேட்டாங்க. இதுவரைக்கும் உலகத்துல இது மாதிரி ஒரு கூட்டம் எங்கேயுமே நடக்கல. ஒரு தலைவர் வந்து குற்ற மலையில தன்னுடைய ஆவேசமான பேச்சை தொடர்ந்து பேசுறாரு. அவர் பேசுறது மட்டுமில்ல, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வந்து அவருடைய பேச்சை இதுவரை நனைந்து கொண்டே மலையில நனைந்து கொண்டே கேட்கிறாங்க. பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. அடாது மழை பெஞ்சாலும் விடாது சொற்பொழிவு இருக்குன்னு சொல்லி அவர் பேசின பேச்சு இன்னைக்கு உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் கர்நாடக மாநிலம் மைசூர் ஏபிஎம்சி அருகே நடந்த இந்த காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் தேசிய தலைவர் ராகுல் காந்தி பேசின பேச்சா இருக்குது. இது பத்தி எல்லாரும் பேசுறப்ப இந்த காங்கிரஸ் வந்து புது தெம்பு பெற்றுச்சு, இந்த நாட்டை மீட்கிறதுக்கான ஒரு பயணமா இது அமைஞ்சிருச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில இதுல பேசிய ராகுல் காந்தி அவர்கள் வந்து பிரிட்டிஷ் பேரரசை காந்தி எதிர்த்து போராடியது போல காந்தியை சுட்டு கொன்ற சித்தாந்தத்துடன் காங்கிரஸ் இன்று போராடுகிறது. யாரு காந்தியை சுட்டு கொன்றாங்களோ அந்த ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்தோட தான் இன்னைக்கு காங்கிரஸ் போராடுகிறது என்று அவர் பேசியதும், அது மட்டும் இல்லாம சமத்துவமின்மை பிரிவினை போன்றவற்றை இது ஏற்படுத்தி இருக்கு என தெரிவிச்சிருக்கிறாரு. இடைவிடாத மலையிலும் அவருடைய நோக்கத்தை மக்கள்கிட்ட தெரிவிக்கும் வகையில அவர் பேசின பேச்சு ஒரு பெரிய வரவேற்பை ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் சார் வந்து மிகுந்த ஆரவாரத்தோட பேச்சு கேட்டிருக்காங்க. இதே போன்ற எல்லா இந்திய நாடு முழுக்க ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு சிறப்பான வரவேற்பு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கிற சூழ்நிலையில 2024 மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் இந்தியாவில் ஏற்படும் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. என்று இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.